ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி கொடுக்கப்பட்டிருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களில் தமிழகத்தில் ஒரு மிகச்சிறந்த இடத்தை நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார் திரு அண்ணாமலை என்ற திருச்சி சூர்யா அவர்கள் திரு அண்ணாமலை அவர்களால் விஷயங்களை பேசுகிறார் அண்ணாமலை என்கிற ஒரு நபரை விமர்சிப்பதை தாண்டி அவர் பாரதிய ஜனதா கட்சி மிக கடுமையா விமர்சிக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள பெண்களை எல்லாம் ரொம்ப கேவலமாக படுத்தாதான் பதவி கிடைக்கின்ற அளவுக்கு பொது ஊடகங்களில் பேசுகிறாருன்னா

காங்கிரஸ்ல யார் இருக்க பேசுறது வேலுச்சாமி அவர்கள் பேசியிருக்காரு வேலுச்சாமி அவர்களை இதே காங்கிரசனுடைய தலைமை அலுவலகத்திலே விரட்டி விரட்டி அடிக்க போன விஷயங்கள்லாம் இருக்கு திருமாவளவன் இஸ்லாமிய மக்களை தவறாக வழி நடத்துகிறார் திருமாவளவன் தன்னை இந்து என்று பிறப்பால் இருந்தாலும் இந்து மதத்தை அவர் இழிவுபடுத்துறாரு இஸ்லாமிய மார்க்கத்தை மதிக்கிறேன் என்ற பெயரில் இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளை ஊக்குவிக்கிறார் இது ஆபத்தானது நல்ல கொள்கையும் கிடையாது திமிரியழு திருப்பி அடி வழக்குகள் வாங்குவதுதான் பெருமை கேட்பது என்னுடைய கடமை அது திருமாவளவனாக இருந்தாலும் திருட்டு திராவிட மாடலாக இருந்தாலும் விடமாட்டேன் என்னுடைய குரல் என்றைக்கும் உறுதியாக ஒழித்து கொண்டே இருக்கும் தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் சார் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க தமிழக அண்ணாமலை அவர்கள் நியமிக்கப்பட்டு மூன்று வருடங்களை கடந்துருச்சு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அவர் வந்ததுக்கு அப்புறமா கட்சியில என்னென்ன மாற்றங்களை பாக்குறீங்க செயல்பாடு இந்த மூன்று ஆண்டுகளில் கடந்த கால பாஜக வளர்ச்சியை இன்னும் மெருகூட்டி இருக்கிறது ஏன்னா கடந்த காலங்களில் உள்ள தலைவர்கள் எல்லாமே சிறப்பாக பணி செய்தார்கள் அந்த பணி கட்சியின் வளர்ச்சிக்கு எந்த அளவிற்கு உதவியதோ அதே போன்று இவருடைய பணியும் கட்சியின் வளர்ச்சிக்கு உதவியது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் அண்ணாமலை என்கிற ஒரு நபர் வரவுக்கு பிறகு பட்டி தொட்டிகளிலெல்லாம் பாமர மக்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பேசக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அது மறுக்கவே முடியாது கடந்த காலத்தில் அப்போ தலைவர்கள் அந்த அளவுக்கு உழைக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது அவங்க உழைச்சிருக்கிறாங்க ஆனால் டெக்னாலஜி லெவலில் டிஜிட்டல் யுகத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு மக்களிடத்தில் அதை கொண்டு போனதாக இருக்கட்டும் திமுகவை மட்டும் கார்னர் பண்ணி தொடர்ந்து அடித்ததாக இருக்கட்டும் அல்லது புள்ளி விவரங்களோட ஊடகவியலாளர்கள்ட்ட சந்திப்பு நடக்கும்பொழுதெல்லாம் அதை தெளிவாக எடுத்து சொல்லி எந்த ஊடகங்களாக இருந்தாலும் சும்மா போகிற போக்கில் கேள்வி கேட்ட முடியாது அவர்கிட்ட பேசுவதாக இருந்தால் பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் பேச முடியும் இல்லைன்னா தலைகுனிவு ஏற்படும் என்ற அளவிற்கு அந்த ஊடகத்தை சரியாக கையாண்டுவதாக இருக்கட்டும் அல்லது அவருக்குன்னு சில அது ப்ளஸ்ஸோ மைனஸோ மனசில் பட்டதை கடுமையாக பேசக்கூடிய அந்த மனநிலையாக இருக்கட்டும் இது எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சில சில தவறுகள் இருக்கலாம் அது எல்லா மனிதர்களும் வந்து வானத்திலிருந்து குதித்து வந்த தேவ தூதர்கள் கிடையாது எல்லாத்தையும் அப்படி சென் பர்சன்ட் பக்காவாக பேசணும் அப்படின்னு மனிதன்ற அடிப்படையில் சில பேச்சுக்களில் தவறு இருந்திருக்கலாம் அல்லது குறிப்பிட்ட சில கருத்துக்களில் வந்து மாற்றி சொல்லியிருக்கலாம் இது இயல்பாக எல்லா மனிதர்களுக்கும் நடப்பதுதான் தான் நீங்கள் சராசரியாக ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு சரியான தலைவர் பாரதிய ஜனதா கட்சியை மூன்றாண்டு காலம் வழிநடத்தியிருக்கிறார் இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி சொந்த காலில் முதன் முதலாக ஒரு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி போட்டியிட்டு பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறது அதேபோன்று பனிரெண்டு இடங்களில் அண்ணா திமுகவை பின்னுக்கு தள்ளி பாராளுமன்றத்தில் நாங்கள் இரண்டாவது இடத்தில் நேரடி திமுகவிற்கான எதிர்க்கட்சியாக தளத்தை அமைத்திருக்கிறோம் ஏறக்குறைய நூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது இது எல்லாமே திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையின் கீழே பாரதிய ஜனதா கட்சி கிடைத்த மிகப்பெரிய சாதனைகள்னு சொல்லணும் அதே நேரத்தில் தேர்தலில் எதிர்பார்த்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கல அதிமுகவோடு பிளவு அதை தொடர்ந்து உள்ள கசப்புகள் ஒரு சில கட்சிக்குள்ள இருக்கிற இயல்பான உட்கட்சி பூசல்கள் இதெல்லாம் இருக்கான்னா இது இருக்கு இது யார் இருந்தாலும் இருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தாலும் இருக்கும் அல்லது அந்த இடத்துல நீங்கள் வேற யாரை பொருத்தினாலும் எல்லா தலைவர்களும் எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்துகிற சரி கட்டுக்கிற வேலையை செய்யவே முடியாது அது ஒரு குரூப் யூசம் என்பது எல்லா தலைவர்களுக்கும் எதிராக இருக்கும் அது மாவட்ட அளவில் இருக்கும் அதே போன்று பகுதி அளவில் இருக்கும் அதேபோன்று மாநில அளவிலும் இருக்கும் நீங்க அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா கட்சியின் வளர்ச்சி அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய தொலைநோக்கு பார்வை இது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவரிடத்தில் இருக்கக்கூடிய சில தவறுகள் அப்படின்னு நம்ம தெரிந்தாலும் கூட அதை சகித்து கொள்ளலாம் அதை வந்து நாம் பொறுத்து கொள்ளலாம் ஏனென்றால் கட்சியின் வளர்ச்சி என்ற ஒரு பெரிய ஆலம்பரத்தை தாங்கி கொண்டிருக்கும் பொழுது மனித தவறுகள் நடக்கும் அதை தாண்டி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறார் கட்சியில் உள்ள கீழ்மட்ட நிர்வாகிகள் இன்றைக்கு பெரிய அளவிற்கு உத்வேகமாக செயல்படுவதற்கு அவருடைய பேச்சும் அவருடைய செயல்பாடும் காரணமாக இருக்குது அதனால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களில் தமிழகத்தில் ஒரு மிகச்சிறந்த இடத்தை நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார் திரு அண்ணாமலை என்றால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் அவருடைய நற்பண்புகள்லாம் சொல்கிறீங்க ஆனால் அதிமுக வந்து இருந்து வெளியே போனதாக இருக்கட்டும் இப்போ வந்து திரு சமீபத்தில் திருச்சி சூர்யா அவர்கள் வந்து வெளியே போய் பல கருத்துக்களையும் குற்றச்சாட்டுகளையும் வச்சுருக்காரு இந்த மாதிரியான கருத்துக்களுக்கும் வந்து அண்ணாமலை அவர்கள் காரணம் சொல்கிறாங்களே நான் ஆரம்பத்திலே சொன்னேங்க ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய எந்த சாதனையாளராக இருந்தாலும் அந்த பாதையில் அவர்கள் சில தவறுகள் செய்திருப்பாங்க அது தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் நடந்திருக்கும் அல்லது அவர் தவறு செய்திருக்கிறார் என்று தவறாக மக்கள் புரிந்திருப்பாங்க ரெண்டுமே நடக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் நான் சரி என்று கருதி சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு அது தவறாக தெரியலாம் உங்களுக்கு தவறாக தெரிந்ததுனாலே நான் சொல்றது எப்படி தப்புன்னு முடிவு பண்ண முடியும் அது எனக்கு சரியா தானே தெரியுது அந்த மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் கூட்டணி சம்பந்தமாக தன் மனதில் எது பட்டதோ அதை தேசிய தலைமைக்கு தெரிவித்து தேசிய தலைமை தான் முடிவெடுத்தது எல்லாருமே என்ன அண்ணா திமுக கூட்டணி பிரிந்ததற்கு காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு டார்கெட் பண்றாங்க நீங்கள் அதை மாநில கட்சிக்கு ஒரு டார்கெட் பண்ணால் சரியாக இருக்கும் தேசிய கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை அவர்கள் தான் கையில் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கேருந்து கருத்து கேட்பாங்க எது சாதகம் யாரோடு கூட்டணி வைக்கலாம் கூட்டணி வைத்தால் எத்தனை சீட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்ற கருத்துக்களை கேட்டு அவர்கள் பேசி தான் வந்து முடிவு செய்வாங்க அவ்வளோ சீக்கிரம் என்டிஏ கூட்டணியிலேருந்து யாரையும் விடுவிக்க மாட்டார்கள் போகிறதா இருந்தால் கூட முடிந்தவரை பேச்சுவார்த்தை நடத்துவோம் இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இயல்பான தன்மை அதிமுகவையும் அதே போன்றுதான் நாங்கள் மதித்தோம் அதே வேளையில் அவர்களில் குறிப்பிட்ட சில தலைவர்கள் தொடர்ந்து விமர்சனம் செய்வது அந்த விமர்சனத்திற்கான பதிலுரையாக திரு அண்ணாமலை அவர்கள் சில விஷயங்களை பேசும் பொழுது அது மனக்கசப்பு பிறகு அதுவே மிகப்பெரிய அளவிற்கு வெடித்து ஒரு கட்டத்தில் நாங்கள் ஏன் சுமை தூக்கியாக இருக்க வேண்டும் என்று அதிமுக திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அப்போது நாம் சொந்த காலில் நிற்க தகுதி இல்லை என்று அவர்கள் வெளிப்படையாகவே பேசுகிறார்கள் என்றால் ஒரு தேசிய கட்சி இந்த தேசத்தை ஆளுகிற கட்சி மூன்றாவது முறையும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்று வெளிப்படையாக தெரியக்கூடிய சூழலில் தமிழகத்தில் நாம் துணிஞ்சு நின்று காட்டுவோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு தைரியமான முடிவெடுக்கிறார் அந்த முடிவை கட்சி நிர்வாகிகளுக்கு புரிய வைக்கிறார் தேசிய தலைமைக்கு அதை கொண்டு போகிறார் தேசிய தலைமை அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இந்திய கூட்டணியின் தலைமையில் பாஜக தலைமையில் முதன்முறையாக இங்கே நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் மத்திய தலைமை தலைமையை தான் முடிவெடுக்க முடியும் அண்ணாமலை என்ற ஒரு தனிநபர் முடிவெடுக்கவே முடியாது அவரை நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டுக்கு டார்கெட் பண்ணி அவரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் உண்மையாகவே இந்த கூட்டணி இல்லாததற்கு காரணம் தேசிய தலைமை தான் கருத்தை வேண்டுமானால் இவர் சொல்லலாமே தவிர நான் தான் தமிழகத்தில் முடிவெடுப்பேன் என்று அவர் சொல்ல முடியாது சொல்வதற்கான அதிகாரமும் கிடையாது என்பதை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் நம்பர் ஒன்று இரண்டாவது நீங்க சொன்ன திருச்சி சகோதரர் திருச்சி சூர்யா அவரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்கும் பொழுது திரு அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிறைய அவரை ஆதரித்து கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் அதுலேயும் நம்ம மாற்று கருத்து சொல்ல முடியாது சமீப காலமாக அவர் கட்சிக்கு வெளியே வந்த பிறகு அண்ணாமலை அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறார் ஆனால் அவர் வெளியே வந்த உடனே கூட போட்ட ட்விட்டர் செய்தியில் நான் வந்து அவரின் தலைவரின் மீது அக்கறை வச்சிருக்கேன் நான் கட்சியில வந்து உறுப்பினரே இல்லை நான் அரசியலே இல்லைன்னா கூட அண்ணாமலை அவர்கள் மீது இருக்கிற அந்த அன்பும் பாசமும் தொடருன்ற மாதிரி தான் அவர் பதிவு போட்டார் பிறகு ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகு யாரை அண்ணனாக யாரை மிகச்சிறந்த ஒரு தோழராக அப்படிலாம் அவர் பதிவு போட்டாரோ அவரை எதிர்த்து கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிக்கிறார் அவருக்கு என்ன நெருக்கடி அவருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடந்தது அவர் பாதிக்கப்பட்டாரா அல்லது திமுகவின் தரப்பிலிருந்து அவர் பேசுகிறாரா என்ற யூகத்துக்குள்ளே நம்ம போகவே வேண்டாம் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் சொல்ல முடியும் திருச்சி சூர்யா அவர்கள் திரு அண்ணாமலை அவர்களால் பாதிக்கப்பட்டதாக நிறைய விஷயங்களை பேசுகிறார் எனக்கு வாக்கு கொடுத்தாரு இதை பண்ணுறன்னாரு அதை பண்ணுறன்னாருன்னு பொதுவாக நீங்கள் பாருங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்றால் கட்சியில் நல்லா வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க பல நேரங்களில் அது நடைபெறாமல் போகும் சில நேரங்களில் தான் அவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியும் ஏன்னா ஒரு மாநில தலைவர் இதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லுவார் அதை சில பேர் அப்ஜெக்ஷன் பண்ணலாம் கோர் கமிட்டியில் அப்ஜெக்ஷன் பண்ணலாம் தேசிய தலைமை அப்ஜெக்ஷன் பண்ணலாம் கொடுக்க முடியாமல் போயிடும் அல்லது என்ற அடிப்படையில் உங்களை ஊக்குவிக்கிறதற்காக இருந்து பல வேலைகளை வாங்கணும் இந்த பொறுப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த கொடுக்காம கூட போகலாம் இது எல்லாமே அரசியல் இருக்குது அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன மனநிலையோடு வேலை செய்யணும்னா தலைவர் சொல்லிட்டாரு அதனால் கிடச்சிரும் இவங்க சொல்லிட்டாங்க இதனால் கிடைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்து வேலை செய்தால் ஏமாற்றம் கிடைக்கும் ஐந்து வருட காலத்தில் நான் பாரதிய ஜனதா கட்சியை புரிந்து கொண்டது என்னவென்றால் யார் ஒன்றை எதிர்பார்த்து வேலை செய்கிறார்களோ அது அவர்களுக்கு கிடைக்காது என்பதுதான் நான் கற்றுக்கொண்ட பாஜகவனுடைய படிப்பினை இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் எதிர்பார்க்காம வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிறீங்க மற்ற கட்சி மாதிரி இதில் தாஜா பண்ணணும் தலைவர் கூட கூடன்று ஃபோட்டோ பிடிக்கணும் கை கொடுக்கணும் அப்படி தான் தேவையே கிடையாது நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களோட ரொம்ப ரேராக தான் நான் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்குவேன் ரொம்ப ரேரான தருணங்களில் அதுவும் ஏதாவது முக்கியமான செய்திகள் அவரோட பகிரணும் அது நேரடியாக பகிர வேண்டிய சூழல் இருக்குன்னா பகிருவேன் அல்லது பெருநாட்கள் போன்ற ஒரு சந்தோஷமான நாட்களில் ஒரு சகோதரனாக அவரை யாரை தழுவி என்னுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வேன் அவர் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பார் இது மாதிரி தருணங்களைத் தவிர அது மாதிரி கூடவே நிற்கிறது அண்ணன் வாழ்கின்றதோ கூட இந்த ஃபோட்டோ பிடிக்கிறது இல்லை அவருக்கு அவருடைய எல்லா விஷயங்களுக்கும் கண்ணை மூடிக்கிட்டு ஆதரவு தெரிவிக்கிறதோ அப்படி எனக்கு ஒரு செயல்பாடு இல்லை ஏன்னா நான் வந்து திரு அண்ணாமலை அவர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் இந்த கட்சிக்கு வரலை மிகப்பெரிய இங்கே உள்ள தலைவர்கள் கரிஷ்மா லீடர்னு யாரையெல்லாம் சொல்கிறோமோ அவர்களை பார்த்தெல்லாம் நான் வரலை எனக்கு ஹிந்துத்துவம் என்ற சித்தாந்தம் பிடிச்சிருந்துச்சு இந்த நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நெஞ்சுறுதியோடு ஏற்றுக்கொண்டு நேசித்து ஏற்றுக்கொண்டு அதை இருபது கோடி இஸ்லாமியர்கள் பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் நாம் வழிபாட்டு முறையில் அரபிய அந்த வழிபாட்டு முறை ஏற்றுக்கொண்டாலும் கூட நாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த தாயின் பூமியில் தான் பிறந்திருக்கிறோம் அப்போ இந்த வாசத்தோடு இந்த வாழ்வியலோடு வாழ்வதுதான் நமக்கான சிறப்பு என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன் இந்த புரிதல் வருவதற்கு முன்னால் என்னை மாதிரி பிஜேபியை எதிர்த்தால் கிடையாது அப்போ நான் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த புரிதலை இன்னும் அதிகமாக்குவதற்காக ஆர்எஸ்எஸ் கேம்பில் போய் பிராத்மிக் என்று கலந்துக்கிறேன் பிறகு முதல் ஆண்டு கலந்துக்கிறேன் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன ஏன் இஸ்லாமியர்களை வேறு மாதிரி பார்க்கிறார்கள் அப்படி பார்ப்பதன் காரணம் என்ன இஸ்லாமியர்கள் என்னவெல்லாம் செய்கிறாங்க இது மாதிரியான பல விஷயங்கள் புரிதல் வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சியில் நான் இணைகிறேனே தவிர அதுக்கு முன்னால் நான் ஒரு சுயம் சேவக் நான் வந்து இந்த தேசத்திற்காக என்னை அர்ப்பணிப்பதற்கு என்னால் என்ன முடியுமோ அந்த சேவை செய்வதற்கு தான் அதை பாஜகவில் செஞ்சேன்னா இன்னும் பெரிய அளவுக்கு மக்களுக்கு ரீச் பண்ண முடியும் என்பதை தவிர நான் எதையுமே எதிர்பார்க்கல நான் தேசிய செயலாளராக ஆகவன் நான் கணம் கற்பனையில கூட எதிர்பார்க்கல திடீர்னு அண்ணாமலை அவர்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி முதல் வாழ்த்து சொல்லி நீங்கள் தேசிய செயலாளராக ஆகியிருக்கீங்க அப்படின்னு அப்படி அறிவிக்கும் பொழுது நான் கட்சியினுடைய உறுப்பினராக கூட இல்லை அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த கட்சியில தலைவரை தாஜா செய்வது தலைவரை தூக்கி புகழ்வது தலைவருடைய வலதுகை நான் அண்ணாமலையுடைய இடதுகை நான் தேவையே கிடையாது நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னமோ அதை பாட்டுக்கு சரியா செய்யுங்க மக்களோடு தொடர்பாருங்க மக்களின் தலைவரா நீங்க உருமாறுங்க நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீர்களோ அந்த மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க போய் குரல் கொடுங்க அந்த மக்களுக்காக போராடுங்க அந்த மக்களுக்காக கைது செய்யப்படுக ஒரு விஷயத்தை பெருமையா கருதுங்க உங்கள் பின்னால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க சாதிக்கணும்னா மக்கள் ஆதரவு வேணும் கட்சி பெயர் நிர்வாகம் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு கட்சியில் இந்த நிர்வாகம் இருக்கும் நாளைக்கு வேற நிர்வாகம் மாறும் நீங்க ஒரு தலைவருக்கு சாதகமா செயல்பட்டு அடுத்த தலைவர் வந்து உங்களை சந்தேக பார்வை பார்ப்பார் உங்களை தூக்கி போட்டுருவார் இல்லை உங்களை நிர்வாகத்தையும் கொண்டு வர மாட்டார் அப்ப அடுத்த மூணு வருஷம் கேள்விக்குறியாயிரும் அதனால் தலைவர்களுக்கு பின்னால் அலையாம சித்தாந்தமும் மக்களின் சேவையும் முதன்மையானது என்று நாம் தெளிவாக பயணிச்சா பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு கட்சி அங்கீகாரம் கொடுக்காது வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இந்த தான் அந்த அங்கீகாரம் கிடைக்கும் இங்கே வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வேஷத்துக்கு அங்கீகாரம் கிடைக்காது அதனால் திரு அண்ணாமலை அவர்களை சூர்யா அவர்கள் தனிப்பட்ட முறையில் அண்ணன் என்றோ தலைவர் என்றோ தாங்கி பிடிக்கிறேன் என்றோ அவருக்காக குரல் கொடுக்கிறேன் என்று பல பேரை எதிர்த்தார் என்றால் அது அவருடைய அறியாமை என்று சொல்லலாம் அல்லது அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் உண்மையாகவே அவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அது அவருக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் உள்ளது அல்லது அவர் பேசக்கூடிய அந்த பேச்சு கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் தப்பு செஞ்சால் யாராக இருந்தாலும் தண்டிப்பார் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அண்ணாமலை என்கிற ஒரு நபரை விமர்சிப்பதை தாண்டி அவர் பாரதிய ஜனதா கட்சி மிக கடுமையை விமர்சிக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள பெண்களை எல்லாம் ரொம்ப கேவலமாக படுத்தாதான் பதவி கிடைக்கின்ற அளவுக்கு பொது ஊடகங்களில் பேசுகிறாருன்னா அப்போ லட்சக்கணக்கான தாய்மார்களை சகோதரிகளை இவ்வளவு கேவலமாக விமர்சிக்கிற திரு சூர்யா அவர்கள் இது போன்ற போக்கை மேற்கொள்ளும் பொழுது தான் அப்போ இவர் திமுக பேசுகிற அதே வாடகை வாயியே இவரும் பேசுகிறாரு அப்படின்ற கேள்வி எழுப்ப தோணுது அதே மாதிரி பார்த்தீர்கள் என்றால் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி அவருக்கு என்ன தெரியும் அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய பிராத்மிக்கோ அல்லது முதலாண்டு பயிற்சி எதுவுமே அவருக்கு தெரியாது அவர் என்ன சொல்றாரு ஆர்எஸ்எஸ்னா ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி சொல்லுவானுங்க எளிமையாக இருக்கிற மாதிரி சொல்லுவானுங்க எல்லாம் உரிமையாக பேசுறாரு ஆனா வந்து அங்க எவ்வளோ பெரிய எதிர்க்கும் தெரியுமா அங்கே இப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக என்னால் அந்த வார்த்தையை அவர் பேசுவது மாதிரி பேச முடியல கண்ணியம் கருதி அப்ப நான் என்ன பார்க்குறேன்னா அப்ப இதெல்லாம் வந்து இந்த திராவிட கழகங்கள் போன்ற கடவுள் மறுப்பு காட்டு பிராண்டிகளும் திமுக கொள்கையற்ற கூட்டங்களும் தான் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு புனிதமிக்க இந்த தேசத்தை பாதுகாக்கிற இரண்டாவது இராணுவம் தங்களை அர்ப்பணித்து வாழுகிற அற்புதமான அந்த மக்களை எப்படியாவது அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்து தொடர்ந்து பொய்யான விஷயங்களை பேசுவாங்க அதையே திருச்சி சூர்யாவும் பேசுகிறார் என்றால் அப்போ அதே வாடக வாய் பேசுகிறதா அப்படின்ட்டு கேள்வி எழுப்ப தோணுகிறது அதனால் அவருக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்குமான பிரச்சனையாக இதை பார்க்காமல் அடுத்த கட்டமாக அவர் கட்சியை இழிவுபடுத்துவதும் பெண்களை இழிவுபடுத்துவதும் அதே போன்று ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பை இழிவுபடுத்துவதும் அதையே திரும்பி ருட்டீனாக பேசுறது அது ஒவ்வொரு வந்து ரொம்ப கொச்சையா தனிநபராக ஒரு இணையமைச்சர் வந்து ஒரு நடிகை வந்தாங்க எங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு பொங்கல் நிகழ்ச்சினா ஒரு நடிகை வருவாங்க ஒரு டான்சர் வருவாங்க பல்வேறு துறையில் உள்ளவர்களை எல்லாம் நாம அழைப்போம் அவர்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க உண்மையாகவே ஒருத்தன் தப்பு செய்யணும்னு நினைக்கிறவன் பர்சனலாக தெரியாமல் தப்பு செய்வானா இல்லை எல்லாருக்கும் முன்னால தான் யாரோட தப்பு செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்களை கூட்டிட்டு வச்சு விளம்பரப்படுத்தி தான் இவங்க தான் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இதெல்லாம் வந்து இயல் அதை லாஜிக்காகவும் பொருந்தலை அதிலேயும் தாண்டி அடுத்தவர் பெட்ரூம்ல போய் விளக்கு பிடிக்கிறது அதை விட கேவல என்ன இருக்கு நீ இவளோட படுத்துருக்குற நீ அவளோட எந்திரிச்சிருக்க நீ இவளை கை பிடிச்ச நீ இதுமே இது இது அசிங்கமாக இல்லையா இது 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 ஒரு நாகரிகமாக நாளைக்கு திருச்சி சூர்யா அவர்கள் வேற ஏதாவது கட்சியில் சேர்த்துக்குவாங்களா பயப்படுவாங்க இப்படி நீங்க ரொம்ப டீப்பா அடுத்தவருடைய அந்தங்கத்தை நோண்டி பார்த்து அந்த அருவருக்கத்தக்க பேச்சுகளே பேசிக்கிட்டு இருந்தா உங்களை எந்த கட்சியிலையும் சேர்த்துக்க மாட்டாங்க பயப்படுவோம் திமுக பற்றிதான் இந்த கட்சியிலையும் சேர்த்துக்க மாட்டாங்க நீங்க உண்மையாகவே அவர் ஒரு நல்ல சகோதரனாக நான் சொல்றேன் இது போன்ற பேச்சுக்களை அவர் தவிர்த்து கொண்டால் அவருக்கு நலம் ஏன்னா அவர் வீட்டுல நான் சாப்பிட்டு இருக்கிறேன் அவர் மனைவி வந்து எனக்கு உணவளித்திருக்கிறார்கள் டீ கொடுத்துருக்குறேன் அவங்க வீட்டில் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி போயிருக்கிறேன் கட்சியை தாண்டி அவர் மேலே எனக்கு ஒரு நன்மதிப்பு இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில் அந்த நேசத்தை வைத்து ஏன்னா இது அவர் கூட பார்க்கலாம் என்ன இவர் விமர்சிக்கிறாருன்னு கூட நினைக்கலாம் ஆனால் அவர் மீது உள்ள நல்ல அபிப்பிராயத்தில் சொல்கிறேன் இப்படி தொடர்ந்து அடுத்தவர்களுடைய அந்தரங்கத்தை பேசி அதன் மூலமாக லட்சக்கணக்கான பயனாளர்கள் பார்க்குறாங்க அதன் மூலமாக தனக்கு இமேஜ் கிடைக்குது ஃபெமிலியர் ஆகிறோம்னு நினச்சா இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது அரசியலில் எப்போயுமே நீங்கள் நெகட்டிவாக பேசுனா ஈஸியாக மக்கள் ரீச் ஆகும் ஒரு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப அதையே பேசும்பொழுது உங்களுக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க இவர் இப்படிப்பட்ட பேச்சாளர்னு அதை விட நீங்க கண்ணியமா சரியா அரசியல் ரீதியாக நீங்க அண்ணாமலையை எதிருங்க அரசியல் ரீதியாக நீங்க வெளியில போயிட்டீங்க பாஜகவை தாராளமாக எதிருங்க அதுக்கு உங்களுக்கு ஜனநாயக உரிமை இருக்கு நீங்க அதுக்கான எல்லா உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னீங்களோ ஆதாரம் இருக்கிறது அதை தாக்கல் செய்வேன் இதை போட்டு காட்டுவேன் இதை திமுகவுக்கு கொடுப்பேன் அதெல்லாம் கொடுங்க அதெல்லாம் நீங்க அரசியல் ரீதியை எதிர்க்கலாமே தவிர நீங்கள் அநாகரிகமாக இப்படி பேசினால் உங்கள் அரசியல் வாழ்க்கையை நாளைக்கு கேள்விக்குறியாகும் எந்த கட்சியிலும் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் ஏன்னா நாளைக்கு நீங்கள் அந்த கட்சியில் உள்ள தலைவர்களை இப்படி அசிங்கப்படுத்துவீங்கன்றது இயல்பாக எல்லாருக்கும் தெரியும் அது பக்கத்து வீட்டில் தீ எரியும் பொழுது நான் ஓடி போய் அந்த வீட்டில் தண்ணீர் ஊற்றி அணைக்கலைன்னா என் வீட்டுக்கு தான் அடுத்து தீ பற்றும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அதனால் அவர் அரசியலுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக குலைத்து கொள்ள நினைத்தால் இது ஒன்று தொடரலாமே தவிர பிஜேபி அதை தாண்டி போயிடுங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கடந்த காலத்தில் பாஜகவை விட்டு விலகியவர்கள் எல்லாம் இதே மாதிரி தலைவர் மீதோ அல்ல குறிப்பிட்ட நபர்கள் மீதோ கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க ஒரு ஒரு மாத காலம் சோசியல் மீடியாவில் பரபரப்பாக அது பேசப்படும் அதை திமுகவுடைய ஐடி விங்கிலிருந்து எல்லாம் பரப்பி கொண்டிருப்பார்கள் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய அரசியல் ரீதியான மாற்றங்கள் அவரவருக்கான பொறுப்புகள் அதை பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் திருச்சி சூர்யா அவர்கள் இது போன்ற அநாகரிகமான பேச்சுக்களை தவிர்த்து விட்டு அவர் அரசியல் ரீதியாக அண்ணாமலை அவர்களை எதிர்த்தால் அதை வரவேற்கிறோம் அதுக்கு நியாயமாக சொல்லலாம் இப்படி பேசுனா யாருமே பதில் பேச மாட்டாங்க கண்டுகொள்ளாமல் புறக்கணித்து விட்டு நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னு எல்லா தலைவர்களும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க திருச்சி சூர்யா இல்லை இந்த மாதிரி நூறு பேர் இல்லை ஆயிரம் கோடி பேர் வந்தாலும் பாஜகவை வீழ்த்த முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை அவர் அதில் வழியாகிவிடக்கூடாது என்பது ஒரு சகோதரத்துவ ரீதியாக அவருக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் ஓகே சார் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கு வந்து ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இதில் வந்து பாஜகவை சேர்ந்த அஞ்சலை அப்படிங்கிறவங்களை வந்து இப்போ தேடப்பட்டு வர்றாங்க பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியாக இருந்த அவர் ஆம்ஸ்டாங் படுகொலையில எந்த விதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் அவருக்கும் இவர்களுக்குமான தொடர்பு என்ன என்பது பற்றி இன்னும் முழுமையாக எங்களுக்கு தெரியல கட்சியின் தலைமைக்கு ச கண்டிப்பா இந்த செய்தி போயிருக்கும் அவர்கள் இது சம்பந்தமாக முடிவெடுப்பார்கள் அதாவது அவர் உண்மையாகவே அவர் சம்பந்தப்பட்டிருந்தால் இது போன்ற படுகொலை இறக்கமற்ற மனித மிருகங்களாக மாறக்கூடியவர்கள் பாஜகவுக்கு தேவையே கிடையாது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் மற்ற கட்சியில நீக்கிட்டு கண்டிப்பா அதான் சொல்றாங்க கண்மூடித்தனமா எடுக்க முடியாதுல்ல அதாவது காவல்துறை ஒரு விஷயத்தை சொல்லுவதனாலே கண்மூடித்தனமா எடுத்துட முடியாது திமுகவுடைய ஐடி விங்கு அதை பரப்புவதாலே அது ஒரு முடிவு எடுத்துட முடியாது எங்களுடைய கட்சியின் மாநில தலைவர்கள் உட்கார்ந்து இது சம்மந்தமாக யார் இருக்கிறா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் தொடர்பு கொண்டு இந்த விஷயத்துக்கு பின்னணி என்ன சரியான தகவலா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிட்டா நிச்சயமாக அது பெரிய தலைவராக சின்ன தலைவரான்னு பார்க்க மாட்டோம் கண்டிப்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அது கடுமையான நடவடிக்கை இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே வேளையில் பார்த்தீர்களா இது பாஜக தான் இது பார்த்தீர்களா இது திமுக தான் அப்படின்ற ரூட்டில் இவர்கள் போனால் அதில் திமுகவுடைய நிர்வாகிகளும் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அருள் என்று பங்கு பெற்றிருக்கிறார் அப்புறம் சதீஷ் என்ற திமுக நிர்வாகி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகி அவர் பங்கு பெற்றிருக்கிறார் கட்சியில் உள்ள அடித்த அந்தந்த நிர்வாகிகள் நிறைய பேர் இதில் பங்கேற்றிருக்காங்க எல்லா கட்சியில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் இப்போ இது வந்து சரியான கோணத்தில் கொண்டு போய் குற்றவாளிகள் தண்டு கண் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே வேளையில் வெறும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு மட்டும் திமுக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதே திமுகவுடைய இந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியில் நூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் கூலிப்படையினரால் கொல்லப்பட்டு இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் ஏன் என்கவுண்டர் நடத்தலை அவர்கள்லாம் உயிர்கள் இல்லையா அப்போ அவர்களையெல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டதின் விளைவு தான் கூலிப்படைக்கு தைரியம் வருது அதனால தான் வந்து ஆம்ஸ்டாங் போன்றவர்களையும் அவர்கள் கொலை செய்கிறார்கள் அப்போ பெரிய தலைவரை கொலை செய்தால் கூடுதல் முக்கியத்துவம் சாதாரண ஒரு பாமரனை கொலை செய்தால் வேற ஒரு கட்சியில் உள்ள ஒரு சாதாரண நிர்வாகிய கூலிப்படை கொலை செய்தால் அதை நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் என்பது இது மோசமான சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததற்கான அடையாளம் இப்ப பாருங்க ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை நிகழ்த்தியப்பட்ட அந்த மோசமான நிகழ்வுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில கொல்லப்படுறாங்க சேலத்துல அதிமுகவுல கொல்லப்படுற கூடிய ஒரு கொடுமையை பார்க்கணும் நாம் தமிழர் வந்து அமைச்சர் பிடிஆர் அவங்களுடைய வீட்டு அவங்களுடைய பக்கத்திலே தான் நான் என்ன கேட்குறேன்னா கூலிப்படை கொலை செய்கிறான்னா அவன் அமைச்சர் வீட்டுக்கு முன்னாள்னு பார்க்க மாட்டான் அவன் வந்து பட்ட பகல்னு பார்க்க மாட்டான் கொல்லணும்னு முடிவு பண்ணிவிட்டு அவன் கொல்லுவான் அவன் கொல்லக்கூடாதுன்னு அவனுக்கு யார் அந்த அச்சத்தை ஏற்படுத்த முடியும் காவல்துறை தான் ஏற்படுத்தணும் அதனால் வந்து காவல்துறை நீங்கள் என்கவுண்டர் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணால் நிறைய பண்ணுங்க சரியாக பண்ணுங்கள் அது தேவையில்லாமல் யாரெல்லாம் வந்து என்ன சொல்கிறது சரண்டர் ஆகிறாங்களோ அவனை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கணும்னு சொல்லி பண்ணாதீங்க அப்படி பண்ணணுன்னு கூட நாலு பேர் சரண்டர் ஆகினா நாலு பேர் கூட்டிகிட்டு போங்க ஏன் ஒருத்தனை மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்க நாலு பேர் தான் இவி இறக்கம் இல்லாமல் வெட்டுறான் இன்னும் கொத்துக்கறி வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்கிறான் இந்த நாலு பேரில் ஒருத்தனை கொண்டுட்டு அப்போ மூணு பேர் என்ன கதை அவன் தப்பிச்சுட்டானா அவன் நல்லவன அவன் நாலு நீங்கள் விசாரிக்கணும்னா அந்த நாலு பேரையும் எங்கடா வச்சிருக்கேன்னு கூட்டிட்டு போங்க காட்டுங்க அவன் திடீர்னு அவன் துப்பாக்கி வச்சிருப்பான் அந்த நேரத்தில் உள்ளுக்குள்ள இருக்கும்ல திடீர்னு அந்த துப்பாக்கி எடுத்து சுடும்பொழுது நீங்கள் சுட்டு கொள்ளுங்க அவனை மனித மிருகங்கள் தேவையில்லை அப்படி செய்யணுமே தவிர அல்லது இந்த குற்றவாளிகளை குற்றம் நிகழ்த்தி ஒருத்தனை கொலை செய்யறதுக்கு முன்னால் அவனை என்கவுண்ட்ரு பண்ணுங்க அல்ல அவனுக்கு கடுமையான நடவடிக்கை கொடுங்க இல்லை சிறைச்சாலைக்குள்ளேயோ அல்லது காவல் நிலையங்களுக்குள்ளேயோ கடந்த ஆட்சியில் அண்ணா ஆட்சியில் நிறைய பேர் வழுக்கி விழுவாங்க குற்றவாளிகள் கிரிமினல் குற்றவாளிகள் நிறைய பேர் வலிக்கு கை உடையும் கால் உடையும் ஆஸ்பத்திரியில் எட்டு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருப்பாங்க அதெல்லாம் அவர்கள் திருந்துவதற்கு ஏதோ ஒன்றுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதெல்லாம் அதிமுக அரசில் ஓரளவு பண்ணாங்க எதுவுமே இல்லை அப்படின்னா எப்போயாச்சும் ஒரு வாட்டி ஏதோ ஒரு என்கவுண்டர்னால் இந்த மாதிரி எல்லா எதிர்கட்சிகளுடைய விமர்சனத்தை தான் சந்திக்க வேண்டி இருக்கும் அதனால் நீங்கள் ஆட்சியாளராக இருந்தால் ஆம்ஸ்டாங்குக்கு மட்டும் ஒரு நீதி இன்னொரு கொலைக்கு ஒரு நீதி என்று பார்க்காமல் எல்லா கொலையாளிகளையும் ஒரே விதத்தில் ட்ரீட் பண்ணி என்கவுண்டர் என்கவுண்டர் பண்ணுங்க இல்ல வலிக்கு இருந்தால் வழிக்கு உள்ளிட்ட ஏதாவது ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அதை நீங்கள் வாழ்த்தலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் அரசியல் பாசாங்கு காட்டினால் உங்க பேரு கெட்டு போயிருது ஆட்சிக்கு தலைகுனி வருவது என்பதற்காக இந்த நாடகத்தை நாடினால் மக்களும் நம்ப மாட்டாங்க எதிர்கட்சியிலும் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஓகே சார் நீங்க தேசிய அளவிலையும் ஆக்டிவா இருக்கீங்க இப்போ நடந்து முடிந்த பதிமூன்று இடைத்தேர்தலையும் பார்த்தீங்கன்னா இரண்டு தொகுதிகளில் மட்டும்தான் பாஜக ஜெயிச்சிருக்காங்க பாஜக தன்னை சுய பரிசோதனை செல்றதுக்கான காலம் வந்துருச்சா சார் அரசியலை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல்களில் பெரும்பாலும் ஆளும் கட்சி ஜெயிக்கும் இது நம்ம எல்லாருமே இயல்பாக பார்க்கறது இப்போ மேற்கு வங்கத்தில் ஆளும் கட்சி தான் ஜெயிச்சிருக்கு தமிழகத்தில் ஆளும் கட்சி தான் ஜெய் வெற்றி பெற்றிருக்கிறது பஞ்சாபில் ஆளும் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கிறது அப்போ இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் நாம் என்ன வாதங்களை வைக்கிறோம்னா சில இடங்களில் ஒரே ஒரு சட்டமன்றமோ இல்லது ஒரு மாநிலத்தின் ரெண்டு சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவதன் மூலமாக உடனடியாக இந்தி கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்வது அது பைத்தியகாரத்தனமாகத்தான் நான் பார்க்குறேன் நீங்கள் வெளிப்படையை என்ன பார்க்கணுன்னா ஒரு பரந்த தேர்தலில் பொதுவான மக்கள் வாக்களிக்கும்போது யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படி தான் பார்க்கணும் அப்போது கடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் பெரும்பான்மையாக என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இப்போ பலமான ஒரு ஆட்சியை நாம் அமைச்சிருக்கிறோம் இந்த ஆட்சி ஐந்து ஆண்டுகள் முழுமையாக நிறைவடையும் அதனால பரிசோதனை செய்து கொள்வது என்பது ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்னும் சிறப்பாக செய்வதற்கு பாஜக நிச்சயமாக தயார் செய்யும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நாற்பதுக்கு நாற்பது திமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அது வெற்றி பெற்றதின் காரணம் என்ன அவர்கள் எப்படி பொய் வாக்குறுதியில் கொடுத்தாங்க எப்படி ஏமாத்தினாங்க இதை எப்படி மக்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறது சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு எது மாதிரியான கூட்டணி அமைக்கணும் இதெல்லாம் பரிசோதனை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதை விட எங்களை தயார் கொள்வதற்கான இன்னும் நிறைய உத்வேகத்தோடு தலைவர்கள் தயாராக இருக்கிறாங்க வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக எங்களை இன்னும் வேகமாக இன்னும் சரியாக எங்களுடைய இலக்குகளை அடைய இன்னும் ஒருபடி முன்னேற்றம் அடைவதற்கு என்ன வழி இருக்கிறதோ அத்தனையும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்வோம் ஓகே சார் இப்போ வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கூட்டணி வந்து குறைவான தொகுதிகளெலாம் ஜெயிச்சிருந்தாங்க இது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இப்போ விமர்சனம் பண்ணிருக்காங்க ஆர்எஸ்எஸ்னுடைய மராத்தி பத்திரிகையான விவேக் சிக்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஜித் பவார் உள்ளிட்ட தலைவர்கள் கூட கூட்டணி வச்சது தான் இந்த குறைவான தொகுதிகள் வெற்றி பெற்றது காரணம் ஒருவேளை அவர்கள் கூட கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தா பாஜக நிறைய தொகுதிகளை ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கட்சி மேலே வைக்கிற குற்றச்சாட்டாக பார்க்கணுமா இல்லை மோடி அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டாக பார்க்கணுமா சார் நீங்கள் சொன்ன அந்த செய்தி நான் படிக்கலை ஒருவேளை அந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பு அது ஒரு சுதந்திரமான அமைப்பு யார் தவறு செய்தாலும் அல்லது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அந்த அமைப்பு கண்டிப்பாக சொல்லும் ஏன்னா தேச நலனில் அக்கறை கொண்ட அந்த அமைப்பு எந்தவித அரசியல் பங்கெடுப்புமே எடுக்காது அதில் உள்ள யாருமே வந்து அரசியல் நிர்வாகியாக இருக்கவே மாட்டாங்க அது முழுக்க முழுக்க தங்களுடைய சேவையை அர்ப்பணிப்பதற்காக அவர் ஒரு வா ஒரு விதமான ஒரு அற்புதமான வாழ்க்கை அது அது தியாகம் மட்டும்தான் இருக்கும் அங்கே வேறு எதுவுமே இருக்காது குறிப்பாக அதில் பிரச்சாரக்குன்னு சொல்லப்படக்கூடியவர்கள்லாம் திருமணம் கூட செய்து கொள்ள மாட்டாங்க முழுக்க முழுக்க அர்ப்பணித்து வாழக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு பல விஷயங்களில் கருத்து சொல்லிக்கிறது மணிப்பூர் சம்பந்தமாக கூட ராஷ்ட்ரிய சுயம் சேவக்கனுடைய சர் சாலக்கு மோகன்ஜி பகவத் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார் விமர்சனமாகவே விமர்சனம் சொல்லுவதை விட அவர் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அது நீங்கள் விமர்சனமாக எடுத்துக்கிட்டாலும் தவறு கிடையாது ஒரு அரசை பற்றி விமர்சனம் செய்வதற்கு ஒரு நியாயமான கருத்தோ அல்லது தங்களுடைய பார்வையை சொல்லுகிறோம்னு ஒரு கட்டமைப்பு சொல்லுமே ஆனால் அது நிச்சயமாக அரசு பரிசீலிக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை அது மாதிரி அவருடைய இந்த பின்னடைவுக்கு அங்கு உள்ள ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய கருத்தை பதிவு வைத்திருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட அந்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அந்த மாநிலத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அதை பரிசீலிப்பார்கள் அந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வரக்கூடிய காலங்களில் அது என்ன மாதிரி சரி பண்ணலாம் அப்படின்னு நிச்சயமாக நினைப்பார்கள் ஏன்னா ஒரு தாய் அமைப்பு சொல்லுகிறது என்றால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அமைப்பு சொல்லுகிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிக்கு ஒரு எண்பது ஆண்டு காலத்தினுடைய உழைப்பு சரித்திரங்கள் காரணமாக இருக்கிற ஒரு அமைப்பு சொல்லுகிறது என்றால் கண்டிப்பாக அதை அங்கு உள்ளவர்கள் பரிசீலிப்பார்கள் நல்லதே நடக்கும் என்று நாம் நம்புவோம் கடந்த சில நாட்களாக தமிழக அரசியல் வந்து அண்ணாமலை விச செல்வ பருந்துகை அப்படிங்கிற வாக்குவாதம் தான் போய்கிட்டு இருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து பாஜக வந்து நாங்கள் நேரடியாக எதிர்க்கிறதுக்கு தேவையில்லை அதனால தான் எங்கள் கூட்டணி கட்சி வச்சு எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் பரவிக்கிட்டு இருக்கு இதை எப்படி சார் பார்க்குறீங்க இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் பார்க்கணுங்க முதலில் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசிய கருத்தில் என்ன சொல்கிறாருன்னா இவர் தலித்தை டார்கெட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவருடைய பேச்சு இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நான் வந்த சமூகம் அந்த சமூகம் அதனால் நான் உரிமையில் தான் பேசுவேன் அப்படின்னு தன்னுடைய ஒருமை பேச்சை நியாயப்படுத்திய ஒரு விஷயம் ரெண்டாவது சாதிய ரீதியாக எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை அவர் குறிவைத்து தாக்குதலாக இருக்கட்டும் இது எல்லாம் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் செய்யக்கூடாதது அருவறுப்பானது ஒரு ஒரு பொதுவாக ஒரு அரசியல் கண்ணியத்தோடு நகரக்கூடியவர்கள் இது மாதிரியான பேச்சுக்களை பேசக்கூடாது என்பது தான் நிலைப்பாடு அவர் உண்மையாகவே ரவுடியா இல்லையா என்பதை அவர் அறிவார்ந்து விளக்கியிருக்கலாம் அல்லது ஆதாரப்பூர்வமாக விளக்கியிருக்கலாம் அல்லது அரசியல் ரீதியாக அவர் கடுமையாக கூட பேசியிருக்கலாம் ஆனால் தனக்கு ஆபத்து வரும்போது தான் சாதிக்குள்ள ஒரு பாதுகாப்பை தேடிக்கொண்டு என்னை நிறைய தலித் தலைவர்கள் கேட்டாங்க நாங்கள் பேசட்டுமான்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போ அவர் தன்னை வந்து ஒரு பொது தலைவராக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக கருதாமல் ஒரு சாதிய ரீதியாக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு மீண்டும் தலித் என்ற அந்த அடையாளத்துக்குள்ளே போறாருனா உண்மையாகவே காங்கிரஸ் கட்சிக்கு தான் நான் பார்க்குறேன் முதலாவது விஷயம் ரெண்டாவது திமுக வந்து காங்கிரஸை வைத்து எங்களை எதிர்க்கிறதா அப்படின்னா அதை நான் முயற்சி செய்தால் கூட ஒரு வேளை முயற்சி செய்தால் கூட காங்கிரஸில் யார் இருக்கா பேசுகிறதுக்கு அப்படி யாருமே இல்லையே ஒரு தைரியத்தோடு திரு அண்ணாமலை அவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்களை புள்ளி விவரங்களை அடுக்கடுக்கான அந்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளக்கூடிய திராணி காங்கிரஸில் யாருக்கு இருக்குது வேலுச்சாமி அவர்கள் பேசியிருக்காரு சார் அவர் வந்து பேசக்கூடிய பேச்சு காங்கிரஸில் விரும்ப மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலுச்சாமி அவர்களை இதே காங்கிரசனுடைய தலைமை அலுவலகத்தில் விரட்டி விரட்டி அடிக்க போன விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது அவங்க உட்கட்சி அதை நம்ம பெருசாக போக வேண்டாம் நான் அது ஒரு தரக்குறைவான ஒரு மாதிரியான வைங்க நான் சொல்கிறது தலைவர்கள் தலைவர்கள் யாருமே இல்லை ஒரு சிதம்பரம் பேசுவாரா அல்லது இப்போ செல்வ என்ன பேசுனார்னு பார்க்கும்போது அது நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்போது சரியான தலைவர்கள் காங்கிரஸில் இல்லை என்னும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது திரு அண்ணாமலை அவர்களை எதிர்க்க வேண்டும் என்றால் அந்த எதிர்ப்பு முனைமொழிங்கிறோம் நீண்ட காலத்துக்கு மக்கள் கிட்ட அது நிற்காது அதனால் திமுக தான் எங்களுடைய எதிரி என்று நாங்கள் தெளிவாக வேலை செய்யும் பொழுது திமுக தங்களுடைய அல்லக்கைகளை வைத்து என்ன காரியம் செய்தாலும் அவர்களால் சமாளிக்க முடியாது வேறு வழி இல்லாமல் அவர்களே களத்திற்கு வருவார்கள் தலைகுனிவார்கள் தமிழகம் தலைநிமர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி இங்கே தலைமை பொறுப்பேற்க வேண்டும் தமிழகத்தை ஆள வேண்டும் அந்த நல்ல நாள் விரைவில் நடக்கும் நீங்கள் திமுக கூட்டணி கட்சிகளை அல்லக்கைன்னு சொல்கிறீங்க ஆனால் எல்லாருமே இப்போ போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களே சார் அதாவது எதிர்ப்புண்ணை எப்படி இருக்கணும் அந்த எதிர்ப்பு ஏதோ ஒரு நாள் நாங்கள் அறிவித்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோம் இப்போ கள்ளச்சாராயத்திற்காக திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவிச்சார்ல ஒரு நாடகம் அதோடு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு முன்னால் வேங்கை வயலில் வந்து அந்த குடிநீர் தட்டியில் மலம் கலந்தது அதுக்காக தலித் மக்களை ஒன்றிணைத்து ஒரு போராட்டம் அவ்வளோதான் அது ஒரு நாள் அவ்வளோதான் இந்த வேஷம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி எப்படி எதிர்க்கிறது மின்வெட்டாக இருக்கட்டும் பால் விலை உயர்வாக இருக்கட்டும் பத்திரப்பதிவு உயர்வாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் இந்த வீட்டு வரி உயர்வு இருக்குதோ ஒவ்வொரு விஷயத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது கனிம வளங்கள் கொள்ளையடிக்கிறதா இருக்கட்டும் மணல் கொள்ளையாக இருக்கட்டும் அது இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் நாங்கள் எதிர்க்கிறோமா இல்லையா மக்கள் நலனுக்காக போராடுறோமா இல்லை இப்படி அவர்கள் போராடுவது கிடையாது சும்மா வேஷத்துக்காக எது ரொம்ப மகள் மக்களை அஃபெக்ட் பண்ணுமோ அதில் கூட நாம் வந்து போய் சும்மா பேரளவுக்கு போராட்டம் நடத்தலைன்னா அப்புறம் அல்ல கைன்னு எல்லோரும் ட்ரேட்மார்க்கு குத்திடுவாங்க சும்மா பேருக்கு நாங்கள் காட்டிட்டு நாங்களும் போராடினோமே அப்படின்னு சொல்லுவதற்கோ அல்லது நாளைக்கு கூட்டணி மாறக்கூடிய நேரத்தில் நாங்கள் அன்றைக்கே இத்தனாந்தேதி இந்த மாதம் எதிர்த்தோம் திமுகவை அப்படின்னு சும்மா ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறதுக்கே தவிர அவர்களுடைய எதிர்ப்பில் எந்த வீரியமும் இல்லை என்பது மக்களுக்கு தெரியும் ஆளும் கட்சிக்கும் தெரியும் அதனால் இது ஒரு சும்மா வேஷம் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடகத்தை பார்த்து தமிழக மக்கள் சிரிக்கிறார்கள் ஓகே சார் உங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து நிறைய நம்ம பார்க்க முடியுது திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறீங்க ஆனால் திமுகவுக்கு அடுத்தபடியாக நீங்கள் டார்கெட் பண்ணுறது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கு அதுக்கு என்ன சார் காரணம் நான் திருமாவளவன் அவர்களையும் இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற திருமாவளவன் திரு ஜவாஹிருல்லா திரு நெல்லை முபாரக் அதே போன்று இந்த பழனி பாபா என்கிற ஒருவர் மறைந்து விட்டாலும் அவர் பெயரை பயன்படுத்தி கொண்டு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற ஒரு சிலர் இப்படி இவர்களை எல்லாம் நான் பெயர் குறிப்பிட்டு டார்கெட் பண்ணி எதிர்க்கிறார்கள் எந்த கருத்தும் கிடையாது அதற்கு காரணம் இருபது கோடி மக்கள் இந்த பாரதத்தில் இருக்கிறார்கள் தமிழகத்தில் மட்டும் எண்பது லட்சம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் நான் சிறுபான்மை சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி எனக்கு இந்த பொறுப்பை வழங்கியிருக்கிறது அந்த மக்களுக்கு கல்வியில் பொருளாதாரத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் சொந்தமாக அந்த மக்கள் தொழில் தொடங்கணும் அரசின் வேலை வாய்ப்பை கொண்டு போய் சேர்க்கணும் அரசு கொடுக்கக்கூடிய மானியங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அதே போன்று வங்கி கடன்களை அந்த மக்களுக்கு வாங்கி தந்து சுயதொழில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் அவங்களை கொண்டு வருவது இதுதான் என்னுடைய பணி இதற்காகத்தான் நான் நியமிக்கப்பட்டு இருக்கிறேன் இந்த பணியை அந்த மக்களிடத்தில் கொண்டு போனால் யார் தடுக்கிறா இதே விடுதலை சிறுத்தை கட்சிகள் தடுக்கிறாங்க இதே தமுமுக தடுக்கிறது இதே எஸ்டிபி என்ற பயங்கரவாத சக்திகள் தடுக்கிறாங்க இதே பழனி பாபாவுடைய பாசறை என்று பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு பயங்கரவாதத்தை பரப்பக்கூடிய அந்த கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தடுப்பதும் கள்ள விட்டடிக்கிறதும் ஆயுதங்களை கொண்டு தாக்குவதும் இது தொடராக இருக்கிறது இதை எதிர்க்காமல் அவர்கள் ஆதரவு தெரிவிப்பது என்பது அபத்தமானது நம்பர் ஒன்று ரெண்டாவது திருமாவளவன் பேசும் பொழுதே பொது மேடையில் பேசும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக நாங்கள் எல்லாம் வந்து உண்மையான நிலையை சொல்கிறோம் நீங்கள் வந்து சிஏவை எதிர்க்கிறீங்க அந்த எதிர்ப்பு தேவையில்லாத அதில் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதகமும் இல்லை என்று விளக்கமாக சொல்லி அதில் உங்களுக்கு உண்மையாகவே பாதிப்பு இருக்குது என்று யார் சொல்லுகிறீர்களோ வாருங்கள் விவாதிப்போம் என்று சொன்னால் திருமாவளம் என்ன செய்கிறாரு அவர் மேடையில் நின்று கொண்டு வேலூர் இப்ராஹிம் ஒருத்தர் இருக்கிறான் அவன் ஆதாயத்திற்காக அவன் பேசி கொண்டிருக்கிறான் அவன் வந்து அடிமை அவன் இவன் என ஒருமையில் பேசுவது என்பது அப்போ என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு இஸ்லாமியர் இருந்தால் அவர்கள் என்னமோ பெரிய பாவம் செய்த மாதிரியும் விடுதலை சிறுத்தை கட்சியில் திருமாவளவன் கால முஸ்லிமா முஸ்லீமாக இருந்தா அவர்கள் என்னமோ ஒரு நற்கருணை புரிந்த நபிகள் நாயகத்தின் வழித்தோன்றல் மாதிரி இவர் சித்திரம் அதை அதைப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ திருமாவளவன் இஸ்லாமிய மக்களை தவறாக வழிநடத்துகிறார் அதே மாதிரி பயங்கரவாதத்தை செய்து தடை செய்யப்பட்ட அமைப்பு பிஎஃப்ஐ என்கிற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் அவர்களுடைய கொள்கையை அவர்களுடைய செயல்பாடுகளை ஆதரித்து உங்களோடு கூட இருப்பன் என்று சொல்லி அந்த இளைஞர்கள் மூளை செய்யப்பட்டு பயங்கரவாதிகளுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து பல மேடைகளில் பேசியது யார் திருமாவளவன் எஸ்டிபி எப்படிப்பட்ட மோசமானவர்கள் என்றால் திட்டமிட்டு படுகொலை செய்யக்கூடியவர்கள் சமீபத்தில் கூட அப்படி படுகொலை செய்யப்பட்டு பதினைஞ்சு பேர் தூக்கு தண்டனைக்கு எஸ்டிபிஐயில நீதிமன்றம் வந்து அறிவித்திருக்கிறது அப்படிப்பட்ட பயங்கரவாதிகளோடு கைகோர்த்து இவர் தேர்தல் களத்தை கண்டவரா இல்லையா இன்றைய வரைக்கும் ஆதரிக்கிறாரா இல்லையா அப்போ திருமாவளவன் தன்னை இந்து என்று பிறப்பால் இருந்தாலும் இந்து மதத்தை அவர் இழிவுபடுத்துகிறார் இஸ்லாமிய மார்க்கத்தை மதிக்கிறேன் என்ற பெயரில் இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளை ஊக்குவிக்கிறார் இது ஆபத்தானது இதை எதிர்க்கணும் இதை களை எடுக்கணும்னா நான் வெளிப்படையாக பேசியாக வேண்டும் ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா அது நாடகம் அது ஏதோ சும்மா பேருக்கு நான் பேசுனேன் ஒரு தவறு அதை தீர்க்கப்படும் வரை அதை களையெடுக்கப்படும் வரை தொடர்ந்து அது தவறு என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது அது மக்களுக்கு புரியும் திருமாவளவன் இஸ்லாமிய சமூகத்தின் மிகப்பெரிய ஆபத்து காரணி அவரால் இந்த சமூகம் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அவருக்கு நல்ல கொள்கையும் கிடையாது திமிரி எழு திருப்பி அடி வழக்குகள் வாங்குவது தான் பெருமை இதை தான் இங்கே இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளின் தலைவர்களும் சொல்கிறாங்க எஸ்டிபி ஜவாஹிர்லாவ் என்ன சொல்கிறாங்க நாம் வந்து ஜெயிலுக்கு போனது பெருமை நாம் வந்து வழக்குகள் வாங்கினது பெருமை இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எந்த குண்டுவெடிப்பை இவர்கள் வந்து எதிர்த்து பேசியிருக்கிறார்கள் எந்த வன்முறையை எதிர்த்து பேசியிருக்கிறார்கள் ஒரு இஸ்லாமியர் தவறு செய்தால் முதல்ல இஸ்லாமியர் தானே எதிர்க்கணும் இந்துக்கள்லாம் எதிர்ப்பாங்க இவங்க வாயை பொத்திக்கிட்டு இருப்பாங்கன்னா வாக்கு வங்கிக்காகவா அது தேவையில்லையே என் சமூகத்தில் ஒருத்தன் தப்பு செஞ்சால் டே தப்பு செய்கிற திருந்துன்னு சொல்லணும் அல்லது அவனை தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் மற்ற இஸ்லாமிய மக்கள் திருந்துவாங்க நல்ல வழிக்கு வருவாங்க ஆனால் இங்கே எல்லாம் நாடக நடிகர்களாக இந்த இஸ்லாமிய தலைவர்களும் அவர்களை அரவணைக்கிற திருமாவளவனும் இருந்தால் திருமாவளவனையும் இந்த பயங்கரவாத சக்திகளையும் குறிவைத்து களை எடுப்பது என்னுடைய கடமை அதை இறுதிவரை செய்வேன் இதனால் என்ன பாதிப்பு வரும்னு எனக்கு நல்லா தெரியும் இவர்களால் என்ன மாதிரியான பாதிப்பு வரும் எவ்வித ஆபத்து இருக்கிறது என்னுடைய உயிருக்கு எவ்வளவு கடும் ஆபத்து இருக்குது எல்லாமே எனக்கு தெரியும் நான் கத்தி மீது தான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்பது ரொம்ப தெளிவானது ஆனாலும் பூனைக்கு யார் கட்டுறதுன்னு நம்ம தமிழில் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளையும் அதை அரவணைக்கிற திருமாவளவனையும் இந்த சமூகத்திற்கு அடையாளம் கேட்ட ஒரு வேலூர் இப்ராஹிம் இருந்தால் தான் என்னை பார்த்து இன்னும் நூறு வேலூர் இப்ராஹிம்கள் உருவாவாங்க சமூகம் வந்து செழிப்படையும் கல்வி பொருளாதாரத்தை நோக்கி போவாங்க இந்த பயங்கரவாதிகளுடைய சிந்தனை இந்த சமூகத்துக்கு வராது நாங்களும் தெளிவாக நிற்போம் இல்லைனா என்ன ஆகும் எவனோ ஒரு லட்சத்தில் ஒருத்தன் பயங்கரவாத செயலை செய்தால் இஸ்லாமிய பயங்கரவாதம் முஸ்லீம் தீவிரவாதம் என்று மதத்தோடு சேர்க்கப்படும் பொழுது பிறப்பால் இஸ்லாமியன் நானும் வேதனைப்படுகிறேன் எனக்கும் அந்த வேதனையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும் விதியாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்ன முஸ்லீம்கள் பிறந்த தீவிரவாதத்துக்காக பிறக்கிறோம் இல்லையே இஸ்லாம் என்பதே அமைதி மார்க்கம் என்ற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு அதற்கு நேர் எதிராக இஸ்லாமிய பெயர் தாங்கி எவனாச்சும் செஞ்சான்னா அப்போ அதை நான் தட்டி கேட்கலன்னா அப்புறம் நான் எப்படி ஒரு உண்மையான இஸ்லாமியன் இருக்க முடியும் அதனால் தட்டி கேட்பது என்னுடைய கடமை அது திருமாவளவனாக இருந்தாலும் திருட்டு திராவிட மாடலாக இருந்தாலும் விடமாட்டேன் என்னுடைய குரல் என்றைக்கும் உறுதியாக ஒழித்து கொண்டே இருக்கும் சார் அடுத்தபடியாக தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா அவர் கருத்து சொல்லியிருக்காரு ஜம்முவில் வந்து தொடர்ந்து பயங்கரவாதிகளோட தாக்குதல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து யூனியன் டெரிட்டரியா இருக்கு அதை வந்து ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இந்த கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க உமர் அப்துல்லா அவர்கள் இதை பேசுவதற்கு தகுதி இருக்கா என்பதுதான் முதல் கேள்வி ஏன்னா நீங்க புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் கடந்த பத்து வருடத்தில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தீவிரவாதிகளின் தாக்குதல் இதை ஒப்பிட்டு முதல் காங்கிரசுடைய பத்து ஆண்டுகளோட நீங்க ஒப்பிட்டா கடுமையான பாதிப்பை காங்கிரஸின் பத்தாண்டுகளில் தான் அனுபவிச்சிருக்காங்க ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி அதை வந்து நீக்கிய பிறகு இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு சுற்றுலா பயணிகள் அங்கே போய்கொண்டிருக்கிறாங்க நிறைய மக்கள் பொருளாதார பயனடைகிறார்கள் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இஸ்லாமியர்கள் தான் அங்க அப்போ அங்கே பயனடைவது இஸ்லாமியர்கள் தான் பயனடைவாங்க அது தொழில் வளமா இருக்கட்டும் சுற்றுலா பயணிகள் வந்தா அதனுடைய ஆதாயமாக இருக்கட்டும் இது இயல்பாக எல்லாருக்கும் தெரிந்த உண்மை அதே நேரத்துல அதே நேரத்துல உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறது குறிப்பிட்ட இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக அந்த சட்டமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியும் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது அங்கு ஜனநாயகத்தை மீட்டு கொண்டு வருவதுதான் எங்களுடைய இலக்கு அதேபோன்று மத்திய உள்துறை அமைச்சர் கண்டிப்பாக அந்த மாநில அந்தஸ்து கொடுத்து அங்கே தேர்தல் நடத்தப்படும் அதற்கான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம் கண்டிப்பாக அது மாநில அந்தஸ்தோடு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சிறப்பாக கூடிய விரைவில் அறிவிக்கப்பட்டு அங்கே தேர்தலும் நடக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில் ஆனால் யூனியன் டெரிட்டரி ஆன பிறகுதான் தீவிரவாதம் அங்கே அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு பொய் ஒரு மாயையை உருவாக்க பார்க்கிறார் உமர் அப்துல்லா அதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சிக்கு பிறகுதான் அந்த மாநிலம் அந்த பகுதி அமைதியாக இருக்கிறது இரத்தக்கரை படிந்திருந்த அந்த மக்கள் இன்றைக்கு ஒரு பூக்களை விற்கக்கூடியவர்களாக விவசாயத்தில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக சுற்றுலா பயணிகளோடு சிரித்து மகிழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் காஷ்மீர் என்றைக்கும் அமைதியாக திரும்புவதற்கு மத்திய அரசு முழுக்க முழுக்க கவனம் செலுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தான் தமிழ்நாட்டுடைய அடுத்த தேர்தலாக இருக்கு இதில் வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் அப்படிங்கிறதா பாஜக இதாக இருக்குது எந்தெந்த கட்சிகள் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு சார் இப்போ இருக்கிற கூட்டணியை தொடருமா இல்லை வேற ஏதாவது கட்சிகள் கூட அப்ரோச் பண்ண வாய்ப்புகள் இருக்கா பாருங்க அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பரும் கிடையாது இது கொஞ்சம் காமெடியா அல்லது நகைச்சுவையா அல்லது கேலிக்குரிய வார்த்தை என்று எல்லோரும் சொன்னாலும் அது உண்மைதானே அந்த அடிப்படையில் கூட்டணியை பொறுத்தவரை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு கூட கூட்டணி சேரலாம் அது ஒன்றும் பெரிய மாற்றுக்கருத்து கிடையாது அதனால் இப்போ கூட்டணியை பற்றியெல்லாம் நாங்கள் யோசிக்கிறதே கிடையாது ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியாக யார் எங்களோடு தமிழகத்தில் இருக்கிறார்களோ இந்த கூட்டணியில் உள்ளவர்கள் தொடருவார்கள் கூடுதலாக யாரெல்லாம் கூட்டணியில் வந்து இணைவார்கள் என்பது அது தேர்தல் சமயத்தில் மத்திய தலைமை முடிவெடுக்குமே தவிர எங்களுடைய வேலை ஒவ்வொரு பூத் கமிட்டியை பலப்படுத்தணும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிணைந்து மக்களுடைய தேவைகளுக்காக போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை அரசின் நலத்திட்டங்களை கொண்டு போய் மத்திய அரசின் நலத்திட்டங்களை சேர்ப்பதை இதை கவனம் எடுக்கணும் இதுதான் வந்து மாநில தலைமையிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் தேர்தல் வரைக்கும் நாங்கள் செய்யக்கூடிய பணிகள் எங்களுடைய ஆர்கனைசேஷனை இன்னும் பலமாக உறுதியாக்க வேண்டும் நிறைய மக்களை உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வரணும் சித்தாந்த புரிதலை அந்த மக்களுக்கு சொல்லித்தரணும் தேசத்திற்காக சேவை செய்வதற்கு தான் இந்த கட்சியில் நாம் இணைந்திருக்கிறோம் என்ற உணர்வு பாஜகவினுடைய நிர்வாகி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் அதற்கான நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம் தவிர கூட்டணியை பற்றி இப்ப யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது தேர்தல் காலத்தில் தானாகவே அமைந்து விடும் ஓகே சார் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் பேசு தமிழா பேச குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்